ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட டேனியை வந்து கொடுத்துலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இவன் வந்து ரொம்ப சாது. அதுவே அந்த ஓனரை ஏதாவது அஃபெக்ட் பண்ணுறாங்க, யாராச்சும் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமாயிடுவான், கடிச்சு குதறிடுவான். அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுவான். 1 இயர் ஆச்சு, வேக்சினேஷன் எல்லாம் போட்டாச்சு. அடுத்து நம்ம கோழிக்கெலாம் மழை காலம் ஸ்டார்ட் ஆனோடனே பார்த்திங்கன்னா ஒரே சளி பிடிச்சிருச்சு. சளி பிடிச்சா நம்ம என்ன தான் வந்து மருந்து அது இதுன்னு போட்டாலும் வந்து கரெக்டாக அவ்வளோ சீக்கிரத்தில் சரியாகிறதில்ல. சரி, மருந்தோடனா நம்ம சாப்பாடவே மருந்தாக கொடுத்துலாம் அப்படின்ட்டு சீரகம், மிளகு, இஞ்சி இந்த மூணையும் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு சாப்பாடு வந்து ஒரு அரை வேக்காடு ஆனதுக்கப்புறம் இது உள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிட்டோம்னா அது கூட சேர்ந்து நல்லா வெந்துடும். சாப்பாடு வந்து ரொம்ப குழக்குழன் ஆகாமல் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து சாப்பாடு அதுவும் மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். இது வந்து நாங்கள் காலையில் ஒரு டைம், சாயங்காலம் ஒரு டைம் போடுறோம். ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் சளி பிடிக்காது. வெறும் அரிசி, சோளம் இந்த மாதிரிலாம் போட்டு ட்ரையாக போட்டிருந்தோம்னா சீக்கிரம் பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது சாப்பாடுனாவே நல்லா பழகிருச்சு எல்லா கோழியுமே. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்படி போட்டுடுறோம். காலையில் எந்திரிச்சு வந்தோடனையும் முதல்ல எதுவும் வைக்காமல் விட்டுருவோம். நல்லா சாப்பாடு ஆனதுக்கப்புறம் ஆற வச்சு கொண்டே வச்சோம்னா நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ருவோம். சின்ன கோழி குஞ்சிலேருந்து பெரிய சேவல் வரைக்கும் எல்லாமே நல்லா சாப்பிட்ருவோம். நம்ம கோழிங்களுக்கு கொடுக்குற எந்த ஒரு மருந்துமே தண்ணியில் கலக்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி அரிசி திட உணவுகளில் கலக்கி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அது வேஸ்டேஜ் ஆகாமல் அதுக்கு போய் சேரும். அப்படி இல்லை, லிக்விடு தண்ணியில் கலக்கி கொடுத்தோம்னா நிறைய வேஸ்ட் ஆயிரும், அது எடுத்துக்கிறதும் அவ்வளோவா எடுத்துக்காது. மற்ற இடத்துலலாம் போய் தண்ணி குடிச்சிட்டு இதெல்லாம் எடுத்துக்காம விட்டுறோம். இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் போடல. ஆல்ரெடி நாங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து போட்டு பார்த்துருக்கோம். மழை காலம் ஸ்டார்ட் ஆனோடனையும் பார்த்திங்கன்னா நம்மளோடது அந்த மாதிரி தான் அங்கங்கே குருவிட்டு நிற்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பார்த்திங்கன்னா வெளியில் கல் கூட்டி சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தீங்களா, அப்போ வந்து இந்த வேப்ப இலை, அப்புறம் கொய்யா இலை இந்த மாதிரிலாம் போட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு மிளகு பூண்டு இல்லைங்க இஞ்சி மிளகு சீரகம் இது மூணு அரைச்சி போடுவோம். நல்லா சாப்பிட்டு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அதனால தான் வந்து அதை கண்டினியூ பண்ணுறோம். சரி, எனக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. Thank you.